கண்மணிகளே, அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக நல்லா இருக்கீங்களா? அது சீக்கிரமாக வரப்போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலம் தாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வருவார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்கள். எனக்கு அருமையானவர்களே, காலம் இனி செல்லாது என்ற ஒரு வாசகத்தை பல ஆண்டுகளாக ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் எங்களை கேட்குறீங்க, அதை தினந்தோறும் ஏஞ்சல் டிவிலையும் கேட்குறீர்கள். என்றைக்காவது அந்த வார்த்தையின் ஆழத்தையோ அர்த்தத்தையோ யோசித்து பார்த்தது உண்டா? காலம் இனி செல்லாது, ஆங்கிலத்தில் டைம் வில் டிலே நோ லாங்கர் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்றால் என்ன? என்னென்னவைகள் நடக்க வேண்டும் என்று முன்குறிக்கப்பட்டு தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறதோ அவைகள் இனி காலம் தாமதம் இல்லாமல் விரைவாக நடைபெறும் என்று அர்த்தமாகும். அதில் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டுகளாக இயேசுவாமி வரப்போகிறாரு வரப்போகிறார் என்று கிறிஸ்தவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்டிருக்கலாம். பரிசுத்த வேதாகமத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் உயிரோடு இருந்த நாட்களில் தான் மீண்டும் வருவதாக அவர் சொல்லியிருந்தார். அதுவும் பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டில், இதோ அதிசீக்கிரமாக வருகிறார் இயேசு சுவாமியும், நான் அதிசீக்கிரமாக வருகிறேன் என்று சொன்னார். இப்போ ஏறக்குறைய பாருங்கள் எத்தனை 2020 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரி, இந்த முதல் நூற்றாண்டு காலத்தை விட்டுருவோம், ஒரு 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எங்கே, ஏன் வரலை என்று பெரிய கேள்விக்குறி எழும்புகிறது. அதுக்கு ஒரு பிரதான காரியம் என்னவென்றால், அல்லது அந்த பிரதான காரியத்தை நாம் கவனிப்பதற்கு முன்பதாக இன்னொரு காரியம், இயேசு சுவாமி தம்முடைய சீடர்களை பார்த்து பூமி எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் இந்த சுவிசேஷம் சொல்லுங்கள், நற்செய்தி. என்ன நற்செய்தி? பாவங்கள் போக்கவே, பாவங்களுக்காக, மனு குலத்தின் பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களுடைய மீறுதல்களுக்காக பலியாக இயேசு பிரான், இயேசு சுவாமி பூமியில் அவதரித்து தன் ஜீவனை பலியாக கொடுத்தார். அவருடைய பலி நிமித்தம் உலகம் முழுக்க காலம் துவக்கம் முதல் அந்த நேரம் வரைக்கும், அல்லது அதுக்கு பிறகு கூட எல்லாருடைய ஜென்ம பாவங்கள், அனுதினம் சேர பாவங்களில் ஜென்ம பாவங்கள், பாவம் துவங்கினா ஒரு துவக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜென்ம பாவங்கள், பாவம் அது வந்து பாவம் சொல்ல ஒரு மெயின்சின் ஜென்ம பாவம், அது வேரோடு பிடுங்கப்பட்டு அழிக்கப்பட்டாச்சு. இனி வந்து அதுக்கு மேலே எந்த பலியும் இனி தேவையில்லை. அந்த தெய்வமே தன் ஜீவனை பலியாக கொடுத்தார் என்று நற்செய்தி. இதை போய் சொல்லுங்கள் எல்லாருக்கிட்டையும், நானே அந்த பலி, எல்லா மார்க்கங்களும் வேறு விதமாக அவங்களுடைய மொழிகளில் அவங்களுடைய வேதங்களில் கூட சொல்லப்பட்ட மெய்யான பரஞ்சோதி, அந்த மேசியா, அந்த இரட்சகர், ராஜாதிபதியாகிய தேவன் நான் தான் என்று போய் சொல்லுங்கள் என்று சொன்னார். அவரை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேரும் தெய்வ பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை அவர் தருகிறார், அதாவது உரிமையை தருகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட நீக்கப்பட அவர் ஒருவரே வழி, வேறு வழியே இல்லை. இது எல்லாட்டையும் போய் சொல்லுங்கள். அதை கேட்டு எத்தனை பேர் இந்த தெய்வகுமாரனை பரஞ்சோதியை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கும்? பாவம் மன்னிப்பு கிடைக்கிறது. 2வது, பிள்ளைகளாகும்படியான
அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். மூன்றாவது, நித்திய நித்தியமாக அவரோடு வாழும்படியான அந்த சொர்க்கலோகத்தில் சிலாக்கியத்தை பெறுகிறார்கள். இதுதான் இந்த நற்செய்தி. இதை போய் சொல்லுங்க. அப்போது கடந்த 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவர்கள் இதனால தான் பிரச்சாரம் செய்கிறார்கள். மதத்தை பெருகுவதற்கல்ல, இது வந்து தவறான ஒரு நோக்கம், தவறான ஒரு கணிப்பு, தவறான ஒரு குற்றச்சாட்டு. மதத்தை பெருகுவதற்கல்ல, எல்லாரும் தேவனுடைய அன்பு இவ்வளவுதென்று ருசித்து பார்த்து அதை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசு பிரான் அவரே உண்மையான கடவுள், அவர் இல்லாமல் வேறு தெய்வமே இல்லை, அவருடைய இரத்தத்தினால் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று நம்புகிறவர்கள் அதை நம்பணும், நம்பி ஏற்றுக்கொள்ளணும். 10:11 அல்ல, ஒரே தெய்வம் ஒருவரே. இதை போய் சொல்லுங்க. இதை ஏற்றுக்கொள்ளோர் ஒரு கூட்டம் இருக்குது, அது ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதை வெறுக்கிறவர்கள், இல்லை இல்லை அதிலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு எங்கள் சொந்த மார்க்கம் இருக்குது, எங்கள் சொந்த மதம் இருக்குது, எங்கள் சொந்த தெய்வம் இருக்குது, அது உங்கள் விருப்பம். யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க. அஃப்கோர்ஸ் பூர்வ காலத்தில் இந்த மாதிரி கட்டாயப்படுத்தப்பட்டு ஒரு மார்க்கத்திலேருந்து கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு மாறினவர்கள் இருக்கிறார்கள், அது எங்களுடைய தவறுகள். இரண்டாவது, ஒரு இக்கனாமிக் பெனிஃபிட், பொருளாதார நன்மை கிடைப்பதற்காக இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை போய் சேர்கிறார்கள். இவர் சேர்ந்தா இவங்க நம்மளை எல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க, நமக்கு எந்த குறையும் வராது. பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். இப்படி வந்ததுக்கு என்ன ஒரு காரணம், அந்த மிஷினரிமார்கள் பூர்வ காலத்தில் ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் உள்ள மிஷினரிமார்கள் நல்ல எண்ணத்தில் ஏழை மக்களாக இருக்கிறார்கள், ஏழை மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்வோம், அவங்க வந்து அந்த நோக்கத்தோட நன்மை செய்தார்கள், மதம் மாறுவதற்கு நன்மை செய்யலை, ஏழை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, அவங்களுக்கு நன்மை செய்வதற்கு நல்ல கல்வி அறிவை கொடுக்க வேண்டும். அப்போ அவங்களால படிக்க முடியல, இலவசமாக கொடுப்போம், நல்ல மருத்துவ வசதி இல்லை, நல்ல பக்காவான ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி இலவச மருத்துவத்தை கொடுப்போம், இப்படி நல்ல நோக்கத்தில் செய்த நற்கிரியைகள் அது பிற்பாடு எப்படி மாறி போயிடுச்சுன்னா, ஓ கிறிஸ்துவ மார்க்கத்தில் சேர்ந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும், மருத்துவ வசதி கிடைக்கும், இப்படி இக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் நன்மைகள் இதுக்காக போய் சேர்ந்த கூட்டம், அதுவும் தவறு. இப்போ இதனால் பாருங்கள், இப்படி போனால் இப்போ சில ஆண்டுகள் முன்பதாக திரும்ப தாய் மதத்துக்கு திரும்ப வாங்க என்று ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மத தலைவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஆதிவாசி மக்கள் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு மாறினவர்கள்லாம் திரும்ப அவங்க மார்க்கத்துக்கு வரும்படியான சில வழிமுறைகள் நடந்தது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க எல்லாம் திரும்ப இதுக்கு போயிடறாங்க. இதை எதை காட்டுது தெரியுமா? உண்மையான மன மாற்றம் இல்லை என்பது தான் காட்டுது. நான் பார்க்கும்போது அப்படி தான் பார்த்தேன். உண்மையிலேயே நம் மனம் மாறியிருந்தா எதுக்காக மாறினோம் நமக்கு தெரியும். நம்ம வந்து சத்தியம் இதுவே என்று அறிந்து கொண்டோம். சத்தியம் இதுவே என்று அறிந்து கொண்ட பிறகு திரும்ப ஆதிக்கு போவதுக்கு என்ன இருக்குது? இல்லை. என்ன? அப்போ இவைகள் எல்லாமே தவறுகள், அறிந்தோ அறியாமலோ கிறிஸ்தவர்கள் செய்த தவறுகளாக இருக்கலாம். அது மூடி மறைக்கப்படக்கூடாத தவறுகள். ஆனால் சத்தியம் ஒன்றை நம்ம மூடி மறைக்க முடியுமா? இல்லை. சத்தியம் எது? அங்கே பரிசுத்த வேதாகமத்தில் 1 யோவான் என்ற புஸ்தகம் இருக்குது. அதில் 5:20 மிக தெளிவாக சத்தியம் என்ன, உண்மை என்ன என்று சொல்கிறது. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து
நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவர்க்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பாத்தீங்களா, இவரே மெய்யான கடவுள், இவரே மெய்யான தெய்வம், சத்தியம், இவரே நித்திய மோட்சத்துக்கு, நித்திய வாழ்வு பெறுவதற்கு அவரே வழி, அவர்தான் அது என்று மிக தெளிவாக சொல்கிறது. இந்த சத்தியத்தை தான் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று சொல்வதை போல இதை போய் எல்லாட்டின்னு சொல்கிறோம். அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் சொர்க்கத்தில் அவர்களுக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் தெளிவாக சொல்லியுள்ளார். அதே நேரத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு அந்த உரிமையை ஒழுக்கு இல்லை, இல்லை என்னால் நம்ப முடியல, இல்லை இல்லை வேண்டாம், எங்களுக்கு எங்கள் தாய் திருச்சபை இருக்குது, தாய் மதம் இருக்குது, பாரம்பரிய எங்கள் குல தெய்வங்கள்லாம் இருக்குது, எங்கள் பாரம்பரியலாம் இப்படி தான் நாங்கள் இருந்தோம் என்று சொல்லக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. யாரையும் கட்டாயப்படுத்த கூடாது, முடியாது. ஆனால் ஒன்று, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உண்டாகி எரிகிற நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வானத்தையும் பூமியும் படைத்த சர்வேஸ்வரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டவட்டமாக சொல்லி உள்ளார். ஆனால் ஒன்று பாருங்க, ஒருவரும் கெட்டு போகக்கூடாதபடிக்கு எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர வேண்டும், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக 2000 ஆண்டுகள் இயேசு பிரான், இயேசு சுவாமி தன்னுடைய வருகையை காலம் தாமதம் செய்து கொண்டீர்கள். இன்னும் ரெண்டு பேர் யாராவது இன்னும் சத்தியத்தை அறிய மாட்டார்களா, இன்னும் உண்மை அறிய மாட்டார்களா என்ற ஆவலோடு. அது ஏன் தெரியுமா? பாருங்க, நம்ம வந்து நரகத்தை யாரும் பார்த்தது கிடையாது. நரகம் வந்து நமக்காக படைக்கப்படலை. யாருக்காக படைக்கப்பட்டிருக்கு? சாத்தான், பேய் பிசாசுங்க, அவனுடைய கூட்டாளிங்க. இந்த அல்ல கை உள்ள கை நொல்ல கைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பேய் பிசாசுங்க தான் அவனுடைய அல்ல கை நொல்ல கை நொய் கை. ஆனால் சாத்தான் ஒருத்தர் இருக்கிறான். மூன்றாவது அக்கிரமக்காரர்கள். இந்த அக்கிரமக்காரர்கள் யார் தெரியுமா? நம் இனத்தை சேர்ந்தவர்கள், மனிதர்கள். இவர்கள் உச்சந்தள முதல் உள்ளங்கள் வரை அக்கிரமம் நிறைந்தவர்கள். பிறருக்கு தீமையை தியானித்து திட்டமிட்டு செய்கிறவர்கள். இந்த தன்னுடைய சுய லாபத்துக்கு பிறரை கொலை செய்கிறாங்க பார்த்திங்களா, சுய லாபத்துக்கு, தேவைக்கு அதிகமாக போய் இந்த லஞ்சம் வாங்கிறது. சமீபத்தில் ஒரு சின்ன பச்சளங் குழந்தை, 4-5 வயசு பிள்ளைய பலாத்காரம் செய்து கெடுத்து அதை கொலை செய்து. நான் இந்த மாதிரி ஒவ்வொரு சமயம் செய்தித்தாளில் படிக்கும் பொழுது, நியூஸில் பார்க்கும்போது யோசிப்பேன். எங்கள் வீட்லேயும் இப்போதைக்கு சிறு பிள்ளைகள் யாரும் எங்கள் வீட்டில் இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பேர பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுக்கு. என்னுடைய அக்காவுக்கு 2 பசங்க, தம்பிக்கு 1 பொண்ணு 1 பையன், தங்கச்சிக்கு 1 பொண்ணு 1 பையன். இப்போ எங்கள் வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க இல்லையா, பேர பிள்ளைங்க. இப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனுச்சுனா எப்படியே மனசு துடியாக துடிக்கும். இதை அப்படி கற்பனை பார்ப்பேன், எங்கள் வீட்டு பிள்ளையா அப்படி இருந்தால் உங்கள் மனசு எப்படி துடியாக துடிக்கும். எவனோ ஒரு ஊராட்டு பிள்ளை அப்படின்னு நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது இல்லையா. நம்ம வீட்லேயும் பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம பேராண்டிங்க இருக்காங்க, பேத்திங்கமார்கள் இருக்கிறாங்க. என்ன அப்போது எத்தனை கொடுமை, எத்தனை கொடுமை! ஏன் இப்படி இந்த அளவுக்கு வெறி பிடித்து அலைவதற்கு என்ன காரணம்? சாத்தான் குளத்தில் அப்பா மகன் 2 பேரை அடிச்சே கொண்டாங்க. ஏன் இந்த வெறி? இப்படிப்பட்ட இரத்த வெறிகள்
எப்பொழுது தீரப்போகிறது? ஏன் இந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதான் பாருங்கள், இந்த சொன்னல சற்று முன்பு இந்த பேய் பிசாசுங்க, அதோடைய ஊன்று மூன்றாவது எல்லாத்துக்கும் மேலே நான் ஆரம்பத்தில் சொன்னல ஒரு காரியம், அக்கிரமம். நம்முடைய இரத்தத்திலேயே ஊறி இருக்கிற அந்த பாவத்தின் அக்கிரமம், அதை நீக்கி போட தான் இயேசு சாமி பலியானார். அதுக்காக தான் வந்தா இந்த உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற அக்கிரமங்கள். இப்போ எத்தனையோ சினிமா படங்களில் நன்மையானதை காட்டுறாங்க, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு காட்டுறாங்க. நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் எப்படி இருக்க வேண்டும், அக்கிரமக்கார போலீஸ் அதிகாரிகளும் எப்படி இருக்கிறார்கள் எப்படி இருக்கக்கூடாது என்று அநேக திரைப்படங்களை நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அதெல்லாம் கண்டும் நம்ம வந்து கேட்டும் அறிந்தும் மாறாமல் இருப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உள்ளத்தின் ஆழத்தில் ரத்தத்தில் இருக்கின்ற அந்த அக்கிரமத்தின் ஆணிவேர். அது என்னத்தான் வந்து பாடங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டாலும் ரொம்ப வேணாம். இப்போ பாருங்க, கொரோனா வைரஸ்ஸு COVID-19 மார்ச் மாதத்திலேருந்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்குது. நமது அரசாங்கம் எத்தனையோ முறை வந்து ஊரடங்கு ஒரு சட்டமாக அமலுக்கு கொண்டு வந்தோம். இது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நாளுக்கு நாள் பெருகுது, அப்புறம் திடீர்னு இறங்குது, அப்புறம் திரும்பி பெருக்கி கொண்டிருக்குது. அப்போ இதுக்கு ஒரே தீர்வுனா நாம் சுகாதாரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அரசாங்கம் நல்ல சில அறிவுரைகள் சொல்கிறது. முகக்கவசம், ஃபேஸ் மாஸ்க் போட்டுக்கொண்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எத்தனை பேர் நம்ம கேட்குறோம்? ஏன் ரொம்ப வேணாம், எங்கள் ஆஃபீஸில் இது மாதிரி நடக்குது. நான் எத்தனை எங்கள் ஸ்டாஃபை பிடிச்சி திட்டுதுன்னு திட்டிருக்கேன் தெரியுமா? முகக்கவசம் போடாமல் ஸ்டூடியோ வாசலை விட்டு வெளியே வந்தாலும் பிடிச்சி திட்டுதுன்னு திட்டுவேன். அறிவு இருக்குது அவங்களுக்கு. அரசாங்கம் எப்படி யாருடைய நன்மைக்கு சொல்கிறாங்க? நம்முடைய நன்மைக்கு, நம்முடைய பாதுகாப்புக்கு தானே. அப்போது இந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதல் இல்லைன்னா அது எதை காட்டு தருமா? இப்போ பாருங்கள், சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம், அமெரிக்காவில் நடந்த ஒரு சோகமான அதே நேரத்தில் முட்டாள்தனமான ஒரு சம்பவம். அங்கே இருக்கிற சில இளைஞர்கள், யங் அடல்ட்ஸ்னால் ஒரு என்ன ஒரு 25-30 உள்ள அந்த வயசுக்குட்பட்ட ஒரு 22 கூட வைத்துக்கொள்ளலாம். இந்த கொரோனாலாம் ஒரு கட்டுக்கதை, அரசாங்கம் போடுற கட்டுக்கதைகள், அதெல்லாம் உண்மை கிடையாது. இந்த கொரோனா வியாதினால் இவ்வளோ பேர் மரித்தாங்க, அவ்வளோ பேர் மரித்தாங்க சொல்லுவதெல்லாம் சுத்த பொய், நான் அதை நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு கூட்ட இளைஞர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதை கேட்டால் உண்மையிலே நடந்துச்சான்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் நடந்த உண்மையான சம்பவம் இப்போ தான், ஒரு வாரத்துக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவம். என்னது மாதிரி நினச்சி, ஒரு பாட்டி, இந்த பாட்டியில் இந்த நல்ல ஆரோக்கியமான இளைஞர்கள், இதில் நம்பாதவர்கள், அவங்க நடத்துகிற ஒரு பாட்டியில் இந்த கொரோனா வியாதினால் பாதிக்கப்பட்ட ஒருத்தனை அழைத்து நல்லா அன்னைக்கு நைட்டு முழுக்க பாட்டி, அது என்னன்னா இதெல்லாம் பொய்யை, எங்களை எதையும் பாதிக்காது, நாங்களாம் பாரு எப்படி கண்ணு மாதிரி இல்லையா அப்படின்னு கிண்டல் கேலி கண்டெல்லாம் பண்ணி நல்ல பாட்டி, ஏன்னா குடி வெறி அப்புறம் சாப்பாடு சைட் டிஷ்ஷு அது இதில் எல்லாம் இதோடைய விளைவனாச்சு தெரியுமா? எவன் ஒருத்தன் இந்த பாட்டிக்கு தலைவனாக இருந்தானோ, எவன்ட்ட அது இல்லவே இல்லை நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு அடித்து பேசுகிறானோ, அவனுக்கு இந்த தொற்று வியாதி வந்துவிட்டது. அதில் கொடூரம் என்ன தெரியுமா? சில தினங்களுக்கு முன்பதாக இறந்து போனான் சின்ன பையன், 22-25 வயசு இருக்கான். அவன் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த நர்ஸை பார்த்து சொன்னான், ஐ மேட் அ பிக் மிஸ்டேக். இப்போ அதை காப்பாற்ற முடியுமா? நான் தவறு பண்ணிட்டேன்னு உணர்ற அந்த நேரம் உன்னை காப்பாற்ற முடியுமா? இறந்து போயிட்டான். அப்போ இது முட்டாள்தனமா ஞானமா சொல்லுங்க பாப்போம். அதான் இதுக்கு தான் அரசாங்கம் என்ன சொல்லுது, சோஷியல் டிஸ்டன்சிங், ஒரு பாதுகாப்பு, ஒரு 3 அடி இடைவேளை விட்டு பழகுங்க,
இதெல்லாம் யாரோட நன்மைக்கு சொல்கிறாங்க? ஊராட்டு நன்மைக்கு இல்லை, நம்முடைய பாதுகாப்புக்கு. ஆனால் அதில் இன்னொரு கரிமம் இருக்குது. எவ்வளோ தான் நல்ல ஒரு பாதுகாப்பாக இருந்தாலும் இந்த வியாதி எப்படியாவது வந்து யாரையும் தொடுது. அதே சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்பதாக மும்பை, அதாவது ஹிந்தி திரையுலகத்தை பேர் பெற்ற அமிதாப் பச்சனுடைய குடும்பம், அந்த பெரியவர் அமிதாப் பச்சன் அவர்கள், அவருடைய மகன் அபிஷேக் பச்சன், அப்புறம் அவருடைய பேத்தி, அபிஷேக் பச்சனுக்கும் ஐஸ்வர்யா ராய் அவர்களுக்கும் பிறந்த சின்ன பிள்ளை, மூவருக்கும் கொரோனா வைரஸ் வந்துவிட்டது. அப்போது நல்ல ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் அவசியம். தொடணும் வந்து தொடர்ந்து அப்படியே வரும் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, இந்த முகக்கவசம் போடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஒரு கவசம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஸோ இந்த நற்செய்தியை போய் சொல்லுங்க. அதை நம்பி ஏற்றுக்கொள்கிறவர்கள் நன்மை பெறுகிறார்கள். ஜீவ புஸ்தகத்தில், பரலோகத்தில் ஒரு ஜீவ புஸ்தகம், ஒரு இப்போ நம்ம ஆதார் கார்டு டேட்டாலாம் போடுறோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே ஒரு பெரிய ரெஜிஸ்ட்ரி டேட்டா பேஸ், அதில் நம்முடைய பேர் இன்னார் இன்னார் இன்றைக்கு இந்த குறிப்பிட்ட நாளில் ரச்சிக்கப்பட்டார்கள். எனக்கு அருமையானவர்களே, நண்பு பிள்ளைகளை பாருங்கள், எப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள், அக்கிரமக்காரர்கள், இந்த அக்கிரமக்காரர்களுக்காகத்தான் நரகம் செய்யப்பட்டது, நமக்காக இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குல தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரே தெய்வம் என்று நம்புகிறவர்களுக்கு நித்திய நித்தியமாக அவரோடு வாழும்படியான ஒரு பாக்கியத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் என்னை போன்றவர்கள் புறப்பட்டு போய் இப்படிப்பட்ட நற்செய்தியை சொல்கிறோம். காசு பண்ணதுக்கு இல்லை, சொத்து சுகம் வாங்குவதுக்கு இல்லை, மதத்தை பெறுவதுக்கு இல்லை. நீங்கள் மிகுந்த உதாரத்துவமாக ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் ஒவ்வொருவரும் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபா கொடுத்து இந்த திருப்பணியை தாங்குகிறார்கள். இது வந்து என்னுடைய சொத்து சுகத்தை சம்பாதிப்பதுக்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு நோக்கத்துக்காக இந்த இறைப்பணிக்கு நான் வரலை, வர வேண்டிய அவசியமும் இல்லை. நேற்றும் இல்லை, இன்றைக்கும் அது படிப்பட்டார் என்ன எனக்கு இல்லை, நாளைக்கும் நிச்சயமாக வராது. ஆனால் நீங்கள் நண்பு பிள்ளைகள், எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால், எல்லாரும் சத்தியத்தை அறிந்து இந்த சத்தியம் உங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக இயேசு சுவாமி இன்னும் பொறுமையாக காத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இனி காலம் செல்லாது. ஸோ இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் இன்னும் மோசமாக வரும். இந்த பாருங்க, இந்த வருஷ இறுதியில், இறுதிக்குள் அல்லது இறுதியை துவங்கி அடுத்த ஆண்டு இதை விட இன்னும் பயங்கரமான வியாதிகள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், யுத்தங்கள் அதிகரித்து கொண்டே போகப் போகிறது. இதெல்லாம் எதை நோக்கி போகுது? கலியுக காலம். இயேசு சுவாமி உடைய வருகைக்கு சமயம் வாழ்ச்சி என்பதற்கு ஒரு அடையாளம். பொதுவாக இந்த நிகழ்ச்சியை ஒரு பிரார்த்தனையோடு முடிப்பேன், ஆனால் இப்போது ஒரு கேள்வியோடு முடிக்க போகிறேன். என்ன கேள்வி? இந்த ஆண்டவரகை இயேசு கிறிஸ்துவே அவரே மெய்யான தேவன் என்று உங்களால் நம்ப முடியுமா? யோசிங்க. இவர் அல்லாமல் 7 லோகத்துக்கும் இவர் தெய்வமே இல்லை என்ற ஒரு சாதாரண அடிப்படையான உண்மையை, சத்தியத்தை நம்ப முடியுமா? இதையே நீங்கள் யோசிக்கணும். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், ஏற்றுக்கொள்ள முடியுமா? சரி, இப்போ சின்ன பிரார்த்தனை செய்யலாமா? நீங்கள் யோசிங்க, யோசித்து உங்கள் முடிவை எனக்கு எழுதுங்க, இமெயிலையோ அல்லது தொலைபேசியில் பார்க்குறீங்களா? இது என்ன, ஃபோன் பண்ணி என்னுடைய அன்பு பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள்,
அவங்க வந்து உங்கள் செய்தி எனக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்று, நான் மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்தில் உணரும் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், காலம் இனி செல்லாது, அது சீக்கிரமாக வருவேன் என்று சொன்னவர் இனி காலம் தாமதம் செய்ய மாட்டார். அதுக்கு பிறகு ஐயோ நான் இந்த ஏமாந்துட்டேன், அந்த இளைஞன் சொன்னால் பார்த்தீங்களா, நான் தப்பு பண்ணிட்டேன், தவறு பண்ணிட்டேன்னு, அந்த நிலைமை நமக்கு வரலாமா? வரக்கூடாதுல. இன்றையே ரட்சணிய நாள், இன்றைய ரட்சணிய நாள், நாளைக்கு இல்லை. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உங்களுடைய நற்செய்தியை இந்த அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் சுவாமி. எத்தனை எத்தனை அன்பு பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை இப்பொழுது கேட்டு உம்முடைய ஒத்தாசையினால் சிந்திக்க செயல்பட்டு உம்மை மெய்யான இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ, நீரே அவங்கள் தெய்வம், வேறு தெய்வம் வேண்டாம் என்று சொல்கிறார்களோ, அத்தனை பெரியம் இப்பொழுது நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவருக்கு ஆத்தும மன்னிப்பை கொடுத்து, ஆத்தும விடுதலை கொடுத்து, ஆத்தும சமாதானத்தை அருள்படியாக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். மேலான கிருபையும் நன்மையும் இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்க முடியாக, எம்பரமனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கருமையானவர்களே, என்ன யோசிச்சிங்க? சரி, கொஞ்சம் டைம் எடுத்துங்க. எனக்கு எழுத மறக்கக்கூடாதுன்னா இமெயில் போடலாம், அல்லது நீங்கள் வந்து மெசேஜ் ஒன்று சொல்லலாம். God bless you. இந்த நேயர்களே, ஏசு ஊழியங்கள் மற்றும் ஏஞ்சல் டிவிக்கு உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை இப்பொழுது www.angeltv.org என்ற எங்கள் இணையதளத்துக்கு சென்று ஆன்லைன் டொனேஷன் வழியாக நீங்கள் செலுத்தும் காணிக்கைகளை உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம். மேலும் ஆண்ட்ராய்டு செயலிகளான போன்பே, பேடிஎம் மற்றும் பாரத் பே மூலமாகவும் செலுத்தலாம். செலுத்துவதற்கான கைபேசி எண் 9003088847. இந்த எண்ணிற்கு செலுத்திய பிறகு வாட்ஸ்அப் அல்லது SMS வழியாக உங்கள் பெயர், முகவரி மற்றும் செலுத்திய தொகையை எங்களுக்கு அனுப்பவும். மேல் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் 9003088847. அன்பானவர்களே, தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக் கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான் என்ற ஏஞ்சல் டிவியின் பங்காளர்களின் வாக்கு தத்தத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். எங்களது முகவரி இயேசு ஊழியங்கள், வில்லுவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. எங்களது தொலைபேசி எண் 044-40-500-000. எங்களது மின்னஞ்சல் முகவரி feedback@angeltv.org. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன்.